மங்களப்பூருங்கிற ஊர்ல சங்கரன் பீமன்னு ரெண்டு அண்ணன் தம்பி இருந்தாங்க. சங்கர் பெரியவ, சுயநலத்தால சின்னவனான பீமன ஏமாத்தினான். அப்பா சம்பாரிச்ச சொத்துல நிறைய பண்டங்கள் விளையக்கூடிய நிலத்தை அவன் எடுத்துக்கிட்டு வேலைக்கே ஆகாத நிலத்தை தம்பிக்கு கொடுத்தான். பங்களாவை அவன் எடுத்துக்கிட்டு சாதா வீட்டை தம்பிக்கு தந்தான். இப்படி சங்கர் சுக போகங்களோட சந்தோஷமா வாழ்ந்தான். ஆனா தம்பியோ சாப்பிடக்கூட வழி இல்லாம குடும்பத்தோட ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருந்தான். பீமனோட மனைவி சுலோச்சனா தன்னோட கணவன் கிட்ட, நீங்க போய் உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனா கேளுங்க. குடுப்பானா மாட்டானான் தெரியலையே. கேட்டாதானே தெரியும். ஏதாவது பண்ணி வாங்கிட்டு வாங்க, குழந்தைங்க பட்டினியா இருக்காங்க. சாரி சுலோச்சனா, நான் போய் அண்ணன் கிட்ட பணம் கடன் வாங்குறேன், சாப்பிட ஏதாவது வாங்கிட்டும் வர அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னோட அண்ணன் சங்கரன் வீட்டுக்கு வந்தான். ஏற்கனவே சுயநலத்தோட இருக்க சங்கர் தன்னோட தம்பி வீடு தேடி வந்த உடனேயே இவ எதுக்கு இப்போ இங்க வரான்னு யோசிச்சான். ஏதோ கேக்க தான் வரா அப்படின்னு மட்டும் நல்லா புரிஞ்சது சங்கருக்கு. அண்ணா கொஞ்சம் பணம் கடன் தெரியா, வீட்டுல குழந்தைங்க சாப்பிடாம பட்னி கெடுக்கறாங்க. அது கேட்ட உடனே சங்கருக்கு பயங்கர கோவம் வந்தது. பணமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, போ. உன்ன மாதிரி ஏழைங்களையே எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா. மரியாதையா வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில நானே தள்ளவா அப்படின்னு மிரட்டினா சங்கர். அத கேட்ட பீமன், உன்கிட்ட பணம் இருக்குன்னு தானே இப்படி பண்ற, நானும் பணம் சம்பாரிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு ஆவேசமா சொன்னான். அத நக்கலா பார்த்தான் சங்கர். அங்கிருந்து சோகமா தன்னோட நிலத்துக்கு போனான் பீமன். என்ன ஆனாலும் சரி, பட்டு போன தன்னோட நிலத்தை விளைச்சல் நிலமா ஆக்கணும்னு ஏர் பூட்டி உழுதுகிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே உழுததுக்கு அப்புறம் ஏரு எதுலயோ தட்டுப்பட்டு நின்னுச்சு. என்னது அது அப்படின்னு தோண்டி பார்த்தான். அங்க அவனுக்கு ஒரு பெரிய கல்லு கிடைச்சது. அந்த கல்லை கஷ்டப்பட்டு தூக்கி வெளியே போட்டான். அந்த இடத்துல அவனுக்கு உள்ள போறதுக்கு ஒரு துவாரம் தெரிஞ்சது. ஆச்சரியத்துல நின்னான். கொஞ்சம் பயப்படவும் செஞ்சான். ஆனாலும் பயத்தோட அதுக்குள்ள இறங்கி போனான். அப்படி கொஞ்ச தூரம் நடந்து போன பீமன் கொஞ்ச தூரத்திலேயே அந்தரத்துல மினுமின்னு மின்னிக்கிட்டு இருந்த தங்க குடம் தெரிஞ்சது. அத பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான். இது நிஜமா கனவா அப்படின்னு கூட சரியா அவனுக்கு புரியல. அந்த தங்க குடத்தை பார்த்து அது கிட்ட வந்தான். அந்த பானைய எடுக்க முயற்சி பண்ணான். ஆனா அந்த பானைய சுத்தி தங்க நிறத்துல மின்னிக்கிட்டு 5 ஒளி தெரிஞ்சது. இது என்னது? நான் நினைக்கிறேன் இந்த தங்க குடத்துக்கு காவலா இருக்குமோ. ஆமா மணிதா, நீ என்னை பெற வேண்டுமானால் இந்த 5 ஒளிகளையும் தாண்டி வந்து என்னை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உனக்கு கிடைக்கும். இது நான் எப்படி தாண்டி வர்றது? நான் உன்கிட்ட 5 விடுகதை கேப்பேன். அதுக்கு நீ பதில் சொன்னா போதும். ஒவ்வொரு விடைக்கும் ஒவ்வொரு ஒளி மாயமாகும். அப்படியா? சரி கேளு. அதுக்குள்ள இருட்டிடுச்சு. காலையில அண்ணன் கிட்ட பணம் வாங்கிட்டு வரன்னு போன கணவன் இன்னும் வீட்டுக்கு வராததுனால சுலோச்சனா கொஞ்சம் கவலையில இருந்தா. குழந்தைங்கள ஜாகிரதையா இருக்க சொல்லிட்டு வீட்ல இருந்து சங்கர் வீட்டுக்கு கிளம்பி வந்தா. சங்கரையும் கேட்டா. அதுக்கு சங்கர் கோபமா அவளை திட்டி அனுப்பிட்டான். திரும்பவும் சோகத்தோட சுலோச்சனா வீட்டுக்கு வந்தா. எங்க போனாரோ என்ன ஆனாரோன்னு கவலையில இருந்தா சுலோச்சனா. சுரங்க பாதையில தங்க பானை கேக்குற விடுகதைக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தான் பீமன். அவன் பதில் சொன்னதுனால தங்க குடத்தை சுத்தி இருந்த அந்த ஒளிகள் மாயமாச்சு. சந்தோஷத்தோட பீமன் அந்த குடத்தை எடுத்துக்கிட்டான். ஞாபகம் வச்சுக்கோ, நான் தங்க குடங்கிறதுனால நான் தங்கம் தருவேன்னு நினைச்சுக்காத. தங்கத்தை தவிர வேற என்ன கேட்டாலும் தருவேன். ஒருவேளை நீ தங்கம் கேட்டேனா உன் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் போய் ஏழையாயிடுவ. அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த தங்க குடத்தோட பீமன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்ததும் குழந்தைங்க மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அந்த குடத்துக்கிட்ட பசியா இருக்கு, சாப்பாடு குழம்பு வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே அந்த மாய தங்க குடத்துல இருந்து சாப்பாடு சுட சுட வந்தது. அன்னைக்கு ராத்திரி நல்லா சாப்பிட்டு அந்த மாய குடத்தை பக்கத்திலேயே வச்சுட்டு தூங்கிக்கிட்டாங்க. மறுநாளே அந்த மாய தங்க குடத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட நிலத்துக்கு வந்தான் பீமன். நிலத்தை உழுதுட்டு தண்ணி வேணும்னு குடத்துக்கிட்ட கேட்டான். உடனே குடத்துல இருந்து தண்ணி வெளிய வந்து நிலம் முழுக்க பாய்ச்சது. பீமன் விதை விதைச்சான். கொஞ்ச நாள்லயே விளைச்சல் நல்லா வந்தது. மார்க்கெட்ல அதை விற்கும் போது நல்ல லாபம் கிடைச்சது.
கொஞ்ச நாள்லயே உழைச்சு பீமன் பணக்காரனானான். நல்ல வீடு கட்டிக்கிட்டு மனைவி மக்களோட சந்தோஷமா இருந்தான். இது எல்லாத்தையும் சங்கர் கவனிச்சான். இவ்ளோ குறைஞ்ச நாள்ல இவ எப்படி இவ்ளோ பணம் சம்பாரிச்சான் அப்படின்னு பீமனுக்கு தெரியாமலேயே அவன் வீட்டுக்கு வந்து திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்து அந்த தங்க குடத்தை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான். எப்படியாவது அந்த தங்க குடத்தை அபகரிக்கணும்னு நினைச்சான். அன்னைக்கு ராத்திரியே அந்த குடத்தை பீமன் கிட்ட இருந்து திருடிட்டான். தன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் மனைவி மகன் முன்னாடி வச்சான். அந்த குடம் மாய தங்க குடம்னு நினைச்சு அதுகிட்ட தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டான். அவ்வளவுதான், சங்கரோட குடும்பத்தோட சொத்து பத்து எல்லாம் போய் பரம ஏழையா மாறினான். இது எல்லாத்தையும் பார்த்து சங்கர் ஆச்சரியப்பட்டான். அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே புரியல. தங்கம் வேணும்னு கேட்டா இந்த மாய குடம் என்ன இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மறுபடியும் குடத்தை எடுத்துக்கிட்டு தம்பி கிட்ட போனான். தன்னோட சொத்து பத்து எல்லாத்தையும் திரும்பி வாங்கணும்னு சொல்லி அந்த மாய குடத்தை எடுத்துக்கிட்டு பீமனோட வீட்டுக்கு வந்தான். தன்னோட வீட்டுல குடம் காணாம போச்சுன்னு எல்லாரும் அங்க பரபரப்பா இருந்தாங்க. அந்த மாய குடத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்த சங்கர பீமன் பார்த்தான். பேராசப்பட்டு தங்கம் கேட்டிருப்பான், இப்ப எல்லாத்தையும் இழந்து தங்கிட்ட திரும்ப வந்திருக்கான்னு நினைச்சான். சங்கர் செஞ்ச தப்ப உணர்ந்து இனிமே ஒழுங்கா இருக்கேன்னு சொன்னான். ஆனா அந்த மாய தங்க குடும்பம் சங்கரோட சொத்து பத்த திரும்ப தரவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சங்கரோட தம்பி பீமன் அண்ணனுக்கு உதவினான். தன்னோட அண்ணனை மன்னிச்சு தன்னோட வீட்லயே தங்க வச்சுக்கிட்டான். தேவாபுரங்கிற ஊர்ல கிருஷ்ணா விவேக்குன்னு நண்பர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள்ங்கிறதால பக்கத்து பக்கத்திலேயே வீடு கட்டி இருந்தாங்க. ஒரே ஊர்ல ரெண்டு பேரும் ஜிலேபி தயார் பண்ணி அதை வித்துக்கிட்டு வந்தாங்க. ஒரே இடத்துல ரெண்டு பேரும் கடை போடுறதுனால ரெண்டு பேருக்கும் லாபம் கிடைக்கல. ஆனா அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிறவங்களும் கிடையாது. வீட்டுல குடும்பம் சரியா நடத்த முடியாததுனால கிருஷ்ணாவோட மனைவி காவேரி சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. நீங்க ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள் தான், அதுக்காக ரெண்டு பேருமே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கணுமா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல காவேரி. நீங்க உங்க நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வியாபாரத்தை ஒரே இடத்துல பண்றீங்க. அதனால சரியான லாபம் இல்லாம குடும்பம் நடத்த முடியல. அந்த ஜிலேபி வியாபாரத்தை நீங்க மட்டும் பண்ணுங்க, அவரை வேற ஏதாவது வியாபாரம் பண்ண சொல்லுங்க. சரிம்மா, அவங்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவ வேற ஏதாவது வியாபாரம் பண்ணுவாள்ல? அதெல்லாம் சொல்லலாம். முதல்ல போய் தலைவரை பார்த்து கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வரலாமாங்க. இந்த ஊர்ல ஜிலேபி வியாபாரம் பண்ண நம்மள தவிர வேற யாருக்கும் அனுமதி கொடுக்க வேணாம்னு சொல்லலாம். அவர்கிட்ட சொல்றதுனால என்ன ஆக போகுது? ஜிலேபி வியாபாரம் பண்ண அனுமதி நமக்கு மட்டும் கிடைக்கும், உங்க நண்பருக்கு அனுமதி கிடைக்காது. அதனால ஊர்ல இருக்க எல்லாரும் நம்ம கிட்ட தான் ஜிலேபி வாங்குவாங்க. அது மட்டும் இல்ல, அவசியம் உள்ளவங்க நம்ம கிட்டயே வந்து ஆர்டரை கொடுப்பாங்க. அப்போ நமக்கு பணமும் வரும், லாபமும் வரும், கடன் அடைக்கலாம். டவுன்ல படிச்சுட்டு இருக்க நம்ம பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாங்க. தன்னோட மனைவி காவேரி சொன்ன விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு கிருஷ்ணா. அப்பா அவருக்கு தன்னோட மனைவி சொன்னது சரிதானே தோணுச்சு. அந்த நேரத்துல உயிர் நண்பன் அவங்க குடும்பம் அது எதுவும் நினைவுக்கு வரல. தன்னோட குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைச்சாரு. நீ சொன்னது நல்ல ஐடியா தான் காவேரி. இனிமே தாமதிக்காம பணத்தை எடுத்துட்டு போய் தலைவரை பாத்துட்டு வர அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை எடுத்துக்கிட்டு தலைவரை பார்க்க போனாங்க. அப்போ எதிர்க்க விவேக் வந்தாரு. ஆனா கிருஷ்ணாவும் காவேரியும் அவரை பார்த்து எதுவும் பேசாம முகத்தை திருப்பிக்கிட்டு நேரா போய்கிட்டே இருந்தாங்க. விவேக் கவலையோட வீட்டுக்கு வந்தாரு. கவலையோட விஷயத்த சொன்னாரு மனைவி கிட்ட. மனைவி அவரை சமாதானப்படுத்தினாங்க. கிருஷ்ணாவும் காவேரியும் சேர்ந்து போய் பஞ்சாயத்து தலைவரை பார்த்தாங்க. தன்னோட ஜிலேபி வியாபாரத்தை பத்தி சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் பணத்தையும் அவர் கையில கொடுத்தாங்க. அதனால தலைவர் ஊர் முழுக்க தண்டோரா போட்டாரு. அதை கேட்டு விவேக் குடும்பம் ஷாக் ஆச்சு. விவேக்கும் கீர்த்தியும் கிளம்பி போய் கிருஷ்ணா காவேரி கிட்ட பேசினாங்க. இந்த முடிவை மாத்திக்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சு பார்த்தாங்க. ஆனா கிருஷ்ணாவும் காவேரியும் கேட்டுக்கல. அது மட்டும் இல்லாம அவங்கள கண்டபடி திட்டி அனுப்பிட்டாங்க கிருஷ்ணாவும் காவேரியும். அதனால விவேக்கும் கீர்த்தியும் சேர்ந்து போய் பஞ்சாயத்து தலைவரை பார்த்தாங்க. இங்க பாருப்பா விவேக், ஊருக்குள்ள அவ மட்டும் ஜிலேபி கடை போட 100,000 கொடுத்தான். நீ 2,00,000 ரூபாய் கொடு, நீ கடை போட அனுமதி தர. என்கிட்ட அவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா உதவி செய்யுங்கன்னு உங்ககிட்ட நான் வரமாட்டேனே தலைவரே.
நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துருப்பேனே. அத கேட்டு பஞ்சாயத்து தலைவர் எதுவும் பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. சோகமா தோட்டத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த குரலை கேட்டு ரெண்டு பேரும் எழுந்திருச்சு நின்னு அங்கே இங்கேயும் பார்த்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்த மரம் தான் அவங்க கிட்ட பேசுச்சு. நான் குட்டியா இருக்கும்போது என்னை தூக்கி எரிஞ்சவங்க கிட்ட சண்டை போட்டு என்னை கொண்டு வந்து உங்க தோட்டத்துல நட்டு வச்சு தண்ணியெல்லாம் ஊத்தி என்னை வளர்த்தீங்க. அப்போ நான் ஒரு மாய மரம்னு உங்ககிட்ட சொல்ற அவகாசம் கிடைக்கல. இப்போதான் கிடைச்சது. அதை நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு நன்றி கடனை தீர்ப்பேன். என்ன பண்ண போற? ஜிலேபி செஞ்சு தர போறியா? இல்ல இல்ல, அந்த ஜிலேபிகளை தயார் பண்ற மாய மிஷினை உங்ககிட்ட தர போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க முன்னாடி மாய ஜிலேபி மிஷின் பிரத்யட்சியாச்சு. அதுல இருந்து ஜிலேபிகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அத சாப்பிட்டு பார்த்தாங்க. ரொம்ப ருசியா புதுசா நல்லா இருந்தது. அதனால விவேக்கும் கீர்த்தியும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாய மரத்துக்கு நன்றியும் சொன்னாங்க. அப்போ கீர்த்தி அவர்கிட்ட, இப்ப நம்ம கிட்ட இந்த மாய மிஷின் இருந்தாலும் நம்மளால ஜிலேபி விற்க முடியாதே. ஆமால, அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஊர் எல்லையில ஹைவேல நீங்க ஒரு இடம் வாங்குனீங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்க ஜிலேபியை விற்கலாம். ஊருக்குள்ள தானே விற்க கூடாது, ஊருக்கு வெளியில உங்களால விற்க முடியுமே. மாய மரம் சொன்னது உண்மைதான்னு விவேக்கும் கீர்த்தியும் உணர்ந்தாங்க. அவங்க வாங்கின இடத்துல ஒரு ஷெட் போட்டாங்க. அந்த இடத்துல மாய மிஷினை வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஜிலேபிய வரவழைச்சு வித்தாங்க. ஊருக்குள்ள இருந்த கிருஷ்ணாவோட ஜிலேபியை யாரும் வாங்கல, யாரும் சாப்பிடவும் இல்ல. அதனால வாங்கின பொருட்களும் செஞ்ச ஜிலேபியும் வேஸ்ட் ஆச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணா திவாலானாரு. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டாங்க. சுயநலத்தோட தான் என்ன தப்பு செஞ்சோன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட உயிர் நண்பனுக்கு செய்த துரோகத்தை நினைச்சு வருத்தப்பட்டாரு. உடனே விவேக் போய் பார்த்தாரு கிருஷ்ணா. என்ன மன்னிச்சிடுடா விவேக், சுயநலத்தோட இருந்துட்டேன், உன்னை எவ்வளவோ திட்டுன அவமானம் கூட படுத்தின அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறினாரு. விவேக் கூட சரி நம்ம நண்பன் தானே அப்படின்னு மன்னிச்சிட்டாரு. அன்னையில இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மாய ஜிலேபி மிஷின் கொடுத்த ஜிலேபிகளை வித்து வாழ்க்கைய நடத்தினாங்க.